கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறார் எடுத்து வாசிங்க. ஏசையா 30:19 இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். சில இடங்கள்லேருந்து சில உத்தரவை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, ஆர்டர்ஸ், மறு உத்தரவு வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். எங்கெல்லாம் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு வேலைக்கான உத்தரவு வரும், ஆர்டர் வரேன்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. சிலர் வேலை கிடச்சிருச்சு ஜாயின் பண்ணுவதற்கான உத்தரவு வரேன்னு எதிர்பார்க்குறீங்க. சிலர் ப்ரொமோஷனுக்கான உத்தரவு ஆர்டர் வரேன்னு எதிர்பார்க்குறீங்க. சிலர் டிரான்ஸ்ஃபருக்கான உத்தரவு வரேன்னு எதிர்பார்க்குறீங்க. சிலர் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு முடிஞ்சிருச்சு அதுக்கு எனக்கு சாதகமான ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. ஏதோ ஒரு உத்தரவுக்காக ஒரு ஆர்டருக்காக நீங்கள் காத்துட்ருக்குறீங்க. அந்த ஆர்டரை ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பார். அது அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ என்ன ஆர்டரோ எனக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுடைய தேவைகள் மத்தியிலே அங்கும் இங்கும் ஜனங்களிடத்தில் போயிட்டு புலம்பி அனுதாபம் தேடுறதுக்கு பதிலாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. இந்த யாபேஸை எல்லாரும் அற்பமாக நினச்சாங்க. அவங்க அம்மாவே அவனுக்கு துக்கன்னு பேர் வச்சாங்க. இவன் யார்கிட்டையும் போய் அனுதாபம் தேடாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, எங்கள் அம்மாவே எனக்கு துக்கன்னு பேர் வச்சிட்டாங்க, நான் துக்கத்தோடு என் பிள்ளையை பெற்றெடுத்தேன்னு சொல்லி எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க. ஆனால் அதே அம்மாவுக்கு முன்னால் அதே என்னை துக்கன்னு கூப்பிடுற ஜனங்களுக்கு முன்பாக தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அவன் எங்கேயும் போய் அனுதாபம் தேடப்போகலை. ஆனால் அவன் ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்கைகளை விரிவாக்குங்க, உங்கள் கரம் என் கூடயே இருக்கணப்பா, உங்கள் பாதுகாக்கிற கரம், என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற கரம், என் கண்ணீரை துடைக்கிற கரம், என் வேதனையை மாற்றுகிற கரம், என்னை குணமாக்குகிற கரம், என்னை தீங்குகளுக்கு விலக்கி காக்கிற கரம் என் கூடவே இருக்கணப்பா, தீங்கோ கடனோ இழப்போ வியாதியை என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள். அவன் வேண்டினதை ஆண்டவர் அவனுக்கு அப்படியே கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்தது போல் நீங்கள் எதையெல்லாம் ஜபிச்சு ஆண்டவரிடத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி மறு உத்தரவு வரும். நீண்ட நாளாக காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை ஜீவ விருட்சத்தின் கனியாய் கர்த்தர் தருவார். மறு உத்தரவு வந்த உடனே அழுதுட்டுருக்கிற நீங்கள் நீ என்ன பண்ணுவீங்க, அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்போடு ஆண்டவரை துதிக்க அது ஏதுவாக இருக்கும். ஸோ இனி நீ அழுது கொண்டராய். உடைய அழுகைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். குழந்தைக்காக அழுதுட்டு இருந்தியா, வேலைக்காக அழுதுட்டு இருந்தியா, ப்ரொமோஷனுக்காக அழுதுட்டு இருந்தியா, சொந்த வீட்டுக்கு அழுதுட்டு இருந்தியா, எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்க இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே மக்கினேன், என் பிள்ளைகளுடைய அழுகைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வார். அன்னால் அழுதுட்டு வந்தா அடுத்த முறை வரும்பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது என்று சொன்னான். இன்றைக்கு அழுதுட்டே என் பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கலாம், நாளைக்கு என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுதுன்னு சொல்லத்தக்கதாக. அழுகைக்கு காரணமான அவமானத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அன்னாளுக்கு அற்புத குழந்தையை கொடுத்த ஆண்டவர் இவர்களுடைய அவமானத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சு அற்புத குழந்தையை தார். ஆண்டவரை நோக்கி ரொம்ப நாளாக ஒரு குழந்தைக்காக இயங்கின அவர்களுக்கு சிய வருஷத்தின் கனியை போல் அதை தார். ஆண்டவரே, இன்றைக்கும் என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேலைக்கான உத்தரவு, அரசாங்க வேலைக்கான உத்தரவு, விசாவுக்கான உத்தரவு, இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கான உத்தரவை கர்த்தர் இன்றைக்கு தார். நெடுநாட்களாக என் பிள்ளைகள் செபித்து கேட்கப்படாமல் இருந்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு மறு உத்தரவு கொடுத்து என் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீராக. நெருக்கடிகள், பஞ்சங்கள், கடன்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.